வெல்கம் டு அவர் சேனல். நான் சரண்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரிவ்யூ அண்ட் பிளாக் பார்க்க போறோம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபைனலி இன்னைக்கு போஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வெதர் கொஞ்சம் நல்லா இருந்தது, ஸோ சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைன் டாட் பேர்ட் அப்படின்னு மூணு இ பைக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம வேணும்னா பே பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அன்லாக் பண்ணுறதுக்கு 1 euro ஆகும். வெளியே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா 1 minute 10 cents ஆகும். இதில் பாஸ் இருக்கு, ஆஃபர்ஸும் இருக்கு. எப்பவும் மேப்பில் செக் பண்ணும்போது ஸ்கூட்டர் பக்கத்துலேயே இருக்கும். பட் இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கிறனாலையோ இன்னமோ தெரியல, ஸ்கூட்டர் பக்கத்தில் எங்கேயும் இல்லை. வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்குன்னு காமிச்சது, அதை தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு போயிடலாம். வந்தாச்சு, இது நம்ம ஸ்கூட்டர். இது ரெண்டல் ஸ்கூட்டர். இப்போ நம்ம பார்க் வந்திருக்கோம். இந்த ஸ்கூட்டர் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. 4 மணி நேரம் சார்ஜ் பண்ணா 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிரைவ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போகலாம். இது பவர் ஆன் ஆஃப் பண்றதுக்கு. இதுல 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா அப் டு 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். வாக் மோட் பார்த்தீங்கன்னா அப் டு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். டிரைவ் மோட் பார்த்தீங்கன்னா அப் டு 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போய்க்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேல சார்ஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துக்கலாம். இது ஃபோன் ஹோல்டர். மேப் பார்த்து டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இது தனியா வாங்கினது. இது பெல். இது ஆக்சிலேட்டர். இது ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சார்ஜ் இல்லை, இல்லை நம்ம ட்ராம்ல போகிறோம் பஸ்ல போகிறோம் அப்படின்னா இதை நல்லா மடிச்சு கையில் எடுத்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 12.5 kg இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நைட்ல ஓட்டுறதுக்கு லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பிரேக். இது சார்ஜிங் போர்ட். இது நம்ம எடுத்துட்டு வந்த ரெண்டல் இ-பைக். இங்க மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல சைக்கிள்ல போறதுக்கு தனி ரோடு இருக்கு. We'll be right back.
இறங்கும்போது டாட் ஸ்கூட்டரோட ஸ்பீட் ஜாஸ்தி. ஸோ இது மேலே ஏறும்போது ரொம்ப ஈஸியாக ஏறிடும். இப்போ நம்ம சைக்கிள் எப்படி ஏறுதுங்கிறத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.